சூப்பரா மணக்க மணக்க நம்ம டீ கடை வாழைக்க பஜ்ஜும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அமுதா சிஸ்டர், உங்களுக்காகவும் ரிஷிக்காகவும் எல்லாருக்காகவும் தான் ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சேன்னு சொல்லுங்க. ஸோ கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காத வாழைக்கா பஜ்ஜி செஞ்சு காமிச்சிருக்கேன். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீ கடை வாழைக்காய் பஜ்ஜும் தொட்டுக்கு கார சட்னியும் தாங்க செஞ்சு கட்ட போறேன். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு கட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு நான் 3 வாழைக்காய் மீடியம் சைஸ் எடுத்திருக்காங்க. எப்பயுமே வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுன்னா வாழைக்காய் வந்து நல்லா காயா இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி மொந்த வாழைக்காயில போட்டாதான் பஜ்ஜும் நல்லா இருக்கும். இந்த வாழைக்காய தோல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு எப்படி நம்ம இது சீவறதுங்கிறதும் பாக்கலாங்க. வாழைக்காயும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 பக்கமும் இப்படி எடுத்துடலாம். இப்படிங்க பாருங்க, தோல் இப்படி வர வர எடுத்துடணும். ரொம்ப இந்த தோல் எடுத்தா டேஸ்ட் போயிடும். இப்படி தோலை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலாம். ஃபுல்லா தோலை எடுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பாருங்க இப்படி கொஞ்சமா ஒட்டிட்டு இருக்கணும். அப்பதான் அந்த வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது அந்த வாழைக்காய்க்குரிய வாசம் வரும். அதாவது இதுல இருக்கிற நார் மட்டும் எடுத்துடணும். இல்லை லேசாக உங்களுக்கு இந்த வாழைக்காய் தோல் பிடிக்கலனா நீங்கள் எப்பயும் எப்படி செய்வீங்களோ அப்படியே செஞ்சுக்கலாம். பட் என்னுடைய ஸ்டைல் இப்படி தான். A few minutes later. எல்லாமே தோல் சீவி எடுத்தாச்சுங்க. இப்போ இது எப்படி வாழைக்காய் பஜ்ஜிக்கு சீவறதுங்கிறதும் பார்க்கலாம். வாழைக்காய் சீவரத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் சீவரை கட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலே வச்சு சீவிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நான் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறத போட மாட்டேன், ஏன்னா இது கொஞ்சம் நாறு நாராக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் சீவிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பஜ்ஜி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, எல்லா வாழைக்காயும் நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. பஜ்ஜி செய்யறதுக்கு இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதிலே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுடலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். அடுத்தது சின்னதாக 2 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை. இப்போ இதுவும் போட்டுடலாம். என்னடப்பா பஜ்ஜிக்கு இப்படிலாம் செய்யணுமா, இந்த மசாலா தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மசாலாவை இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் குறைக்குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜிக்கு ஸ்பெஷலாக ஒரு சட்னி அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். 2 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது பழமாக 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே பச்சை மிளகாய் போடுறது தான். இதில் வேறு எதுவும் புளியெலாம் போடக்கூடாது, ஈவன் இஞ்சி கூட போடக்கூடாது. அப்போ தான் நான் சொல்கிற டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக கல் உப்பு போடுங்க, அதோடைய சுவையே தனியாக இருக்கும். தண்ணிலாம் இதில் ஊற்றாமல் இதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சட்னி அரைச்சாச்சுங்க. இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இது மேலே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. ஆக்சுவலாக இதுக்கு தாளிப்பும் கொடுக்கலாம், கொடுக்காமையும் விடலாம். நான் தாளிப்பு கொடுக்காதனால எண்ணெய் ஊற்றிருக்க மேலே இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும் போதும் இதில் இருக்கிற காரத்தையும் அடக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெயும் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். நான் ஏன் தாளிப்பு கொடுக்கலன்னா, தாளிப்பு கொடுக்கும் போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றணும், அது வேண்டான்னு தான். நம்ம ஆல்ரெடி வாழைக்காய் பஜ்ஜி எண்ணெயில் தான் போட்டு பொறிக்க போகிறோம், அதுவும் எண்ணெய் தான். ஸோ அதனால் நிறைய எண்ணெய் வேண்டாங்கிறதுனால தான் நான் இது தாளிப்பு கொடுக்கல. இப்படி செஞ்சாலே செம்ம அஸ்தலாக இருக்குங்க. இந்த சட்னியை நீங்கள் இந்த வாழைக்காய்க்கு மட்டும்தான் தொட்டு சாப்பிடணும்னு கிடையாது, ஈவன் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் ஊர் டீ கடையில் தான் இந்த சட்னி செய்வாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பஜ்ஜிக்கு கடலை மாவு பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்கு 300 கிராம் நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கடலை மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பஜ்ஜி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த கடலை மாவில் தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே கொட்டிடலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். நான் போட்டிருக்கிறது காஷ்மீர் மிளகாய் பொடி, அதிகமாக காரம் வராது. ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அடுத்தது 3 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம்.
அரிசி மாவு ரொம்ப கம்மியாக போடணுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும் பஜ்ஜி, சாஃப்டாக இருக்காது. ஆனால் அரிசி மாவு போடும் போதும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதாவது மொறுமொறுன்னும் இருக்கும், எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும். இதோடையே ரெண்டே ரெண்டு சிட்டிகை சமையல் சோடா எடுத்து வச்சுருக்கேன், இப்போ இதுவும் போட்டுடலாம். சமையல் சோடா வேணும்னா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம், நம்ம விருப்பந்தாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக இப்படி கலரி கொடுத்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிக்கலாம். ஸோ பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றுறதுனால மிளகா பொடி பார்த்து தாங்க போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு இதிலே தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் பஜ்ஜி உப்பியும் வரும், எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா திக்காக இருக்கு இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றணும், அது ரொம்ப முக்கியம். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கரைச்சிக்கணுங்க. ஓரளவுக்கு கரைச்சாச்சிங்க, இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சமையல் சோடா போட்டிருக்கோம், அதுலேயும் உப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் இப்போ உப்பு பார்த்து போடணும். இதையும் சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்படி நல்லா ஒன்று சேர்த்து கரைச்சிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு பதமாக கரைச்சாச்சிங்க. மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்கிறதும் இப்போ பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி கையில் ஒட்டணும், நல்லா திக்காக கோட்டாக இருக்கா. இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சிங்கன்னா தான் வாழைக்காயில் மாவு ஒட்டும், எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மாவு கரைச்சிக்கிட்டா போதுங்க. வாங்க இப்போ எப்படி எண்ணெயில் பஜ்ஜி போட்டு பொரிக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். பஜ்ஜி சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இதிலே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பஜ்ஜி பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெயில் சுட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இதே மந்திர கடலெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக எப்பயும் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சு எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். இப்போ அடுப்பணல் குறைச்சிட்டுனுங்க. எண்ணெயும் நல்லா இந்த அளவுக்கு சூடாயிருக்கணும். இனிமேல் பஜ்ஜி போட்டுடலாம். பஜ்ஜி மாவை நல்லா ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இனிமேல் நம்ம சீவி வச்சிருக்கிற வாழைக்காயை அப்படியே இந்த மாவில் போட்டு புரட்டி எடுக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டுது பாருங்கள், இப்படி எடுக்கணும். இப்போ அப்படியே ஓரத்தில் வடித்து விட்டுட்டு அப்படியே இதில் போட்டுடணும். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாங்க. ரெண்டு பக்கம் செவக்க செவக்க திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாவு திக்காக கரைச்சா தான் இந்த மாதிரி வரும், நல்லா மொழு மொழு நல்லா உப்பியும் வரும். ரெண்டு பக்கமும் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் மேலே கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயோட சத்தம் அடங்கலை பார்த்தீங்களா, அப்போ வேகலைன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நீங்கள் பஜ்ஜி சுடும் போது இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக வரலன்னா மாவு நீங்கள் திக்காக கரைக்கலைன்னு அர்த்தம். அதே மாதிரி எண்ணெய் நிறையா இழுத்தாலும் மாவு தண்ணியாட்ட கரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே பஜ்ஜி சூடாக சுட்டு சாப்பிட்ணும், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் செய்கிற இதே ஸ்டைலே செய்யுங்க. டீ கடையில் பஜ்ஜி சட்னிலாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க, எண்ணெய் சத்தெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, பஜ்ஜும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும், எண்ணெயை வடிச்சிட்டு இப்போ இதை எடுத்தெல்லாம் கடலை எண்ணெயில் சுடும் போதும் அவ்வளோ மணமாக இருக்குங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பஜ்ஜி போடும் போதும் அடுப்பணல் கம்மியாக இருக்கணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கணும். இதுதாங்க லாஸ்ட் அடசல். ஃபஸ்ட் அடசல் எப்படி வேக வச்சு எடுத்தோமோ அதே மாதிரியே இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, லாஸ்ட் அடசலும் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்துடலாம். சூப்பராக மணக்க மணக்க நம்ம வாழைக்காய் பஜ்ஜும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காத வாழைக்காய் பஜ்ஜி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. வாழைக்காய் பஜ்ஜி யாருக்கும் செய்ய தெரியாது கிடையாது. ஆனால் என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் கடையில் வாங்கி சாப்பிடும் போதும் அதோடைய சுவையே தனி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுண்டு. ஸோ டீ கடையோட சீக்ரெட் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த மெத்தடில் அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக இதே மாதிரியே வாழைக்காய் பஜ்ஜி வருங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப எண்ணெயே இழுக்காது. சொல்லப்போனால் கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காதுன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், கையில் தொட்டுட்டு இப்படி எடுத்தாலே அப்படியே எண்ணெய் பிச்சுக்கிட்டு வரும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியுதா. இதுக்கு மெயினாக டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மாவு கரைக்கிற பதமும் இதுக்கு போட்ட மசாலா பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மசாலா பொருட்களுடைய அளவுகள் வந்து நான் சொன்ன அளவு போடுங்க. அதை விட அதிகமானாலும் நல்லா இருக்காது, கம்மியானாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் எப்பயுமே சொல்கிறதான், அளவுகள் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபி எப்பவுமே நல்லா வரும். நம்ம பஜ்ஜி போடும்போது
மாவு சரியா ஒட்டாம அப்படியே உள்ள இருக்கிற வெங்காயமோ இல்ல உருளைக்கிழங்கோ வாழைக்காயோ அப்படியே தெரியும். இதுல ஏதாவது அப்படி தெரியுதான்னு பாருங்க, எந்த அளவுக்கு முழு முழுன்னு இருக்கு பாருங்க. எண்ணெயும் குடிக்கல, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதில் அரிசி மாவு போட்டோம்ல, அது வந்து இந்த இடத்துல ஓரத்தில் கொஞ்சம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முறுமுறு தன்மையும் கொடுக்கும், அதே மாதிரி எண்ணெயும் இழுக்காது. ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அளவுகள் செஞ்சீங்கன்னா சூப்பராக வருங்க. இப்போ அடுத்தது சட்னிக்கும் டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த சட்னியை ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுற அமுதா சிஸ்டர் தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க டீ கடை பஜ்ஜும் சட்னியும் செஞ்சு காமிமான்னு சொல்லிட்டு. ஸோ அமுதா சிஸ்டர் உங்களுக்காகவும் ரிஷிக்காகவும் ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சேன்னு சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களாம் கோச்சிக்க கூடாது, அவங்க ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் அவங்களுக்காகன்னு சொன்னேன், பட் உங்க எல்லாருக்காகவும் தான். ஸோ இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த பஜ்ஜிக்காக நம்ம ருசிச்சு சாப்பிட்றோங்கிறத விட இந்த சட்னிக்காக தான் இந்த பஜ்ஜி சாப்பிட்றோங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த சட்னி இந்த பஜ்ஜியில் தொட்டு சாப்பிடும் போதும் சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரம் சாரமாக லேசான ஒரு புளிப்பு, அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, லேசாக அந்த பூண்டோட வாசனை, அப்புறம் பச்சை மிளகாயோட காரம், இது அத்தனையும் சேரும் போது நாக்கு சுண்டி சுண்டி இழுக்கும் பாருங்க. இந்த சட்னி அம்பட்டு சுவையாக இருக்கும். இதுக்கு மேலே டிப்ஸ் வேணுமா என்ன? பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு பஜ்ஜியை உங்களுக்கு புட்டு காமிச்சிடுறேன். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு, உள்ள மாவு எந்த அளவுக்கு கோட் ஆகிருக்குன்னு பாருங்கள், இப்படி இருக்கணும். ஸோ இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். இங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் அந்த வாழைக்காயிலேருந்து அப்படியே அந்த நாறு தோல் வரும் பாருங்க. நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நான் இதை சாப்பிடுவோங்க, அதுலேருந்து ஒரு வாசம் வரும் பாரு, சும்மா அப்படி இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் தோல் விட்டு போடுவேன். ஃபஸ்ட்டு சும்மாவே டேஸ்ட் பார்த்துடலாம், சான்ஸே இல்லை. அந்த இஞ்சி பூண்டோட மசாலா வாசனை செம்மையாக இருக்குது, அது நீங்கள் பஜ்ஜி சுடும் போதே உணரலாம், ஏன்னா அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓ மை காட், ஸ்பெஷல் சட்னி சொல்லணுமா என்ன, சாப்பிட்ருவோங்க. நான் சொன்ன அதே டேஸ்ட்டாக அப்படியே நாக்கு சும்மா சுண்டி 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 இருக்குதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கான். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பிடிச்சும் இருக்கும்னு நம்புகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியே அடுத்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, பாய், லவ் யூ ஆல்.